இரவு ஜபம் சங்கரிய புஸ்தகம் 9:8 இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவது நீர் பாராட்டின நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருணியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உடைய சமூகம், உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளில் தந்த ஒத்தாசைக்காய், உதவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கில் வரத்தில் கரம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த எந்த பாவமும் உங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுந்துமை பாடி மகிமை படுத்தி வேதவசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. புதிய ஆண்டவரே, காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதப்பா. புதிய நாளுக்குள் பிரவேசிக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, புதிய வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எதிர்பார்த்த நன்மைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. புதிய கிருபை, புதிய தயவு ஆண்டவரே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் பதில் கொடுக்கும்படியாக இயேசுவின் கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் வார்த்தையின்படி இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. இந்த இரவு நேர ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் இனி கடந்து வராதபடிக்கே ஆண்டவரே, எல்லா ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீர். ஆக ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செங்கடலை பிழந்து வழிவுண்டாக்குறது போல ஆண்டவரே, எல்லா ஒடுக்கத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கண்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்பா. நீர் எல்லா ஒடுக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி விசாலமான வழிகளை திறந்து ஆசீர்வாதமான கானான் தேசத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் உங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன். ஆமேன்.